வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சம்மருக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க நெல்லிக்காய் மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன், கால் லிட்டர் கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் நல்லா புளிச்சிருக்கணுங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி. வாங்க நெல்லிக்காய் மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் மோர் செய்யறதுக்கு நெல்லிக்காயை முதல்ல நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் கல் உப்பு, கொத்தமல்லி. முதல்ல இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சிலாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க. இது கூடவே நம்ம தயிர் ஆட் பண்ணி இன்னொரு தடவை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கால் லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ கால் லிட்டர் தயிருக்கு நம்ம 750 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நெல்லிக்காய் மோர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெல்லிக்காயில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. டெய்லி மார்னிங்கில் நீங்கள் வெறும் வயத்தில் நீங்கள் நெல்லிக்காயை கட் பண்ணி அரைச்சி நீங்கள் தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, இதயத்தை பலமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம நெல்லிக்காய் மோர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், உடல் எடையை குறைச்சிரும். சூப்பராக நம்ம நெல்லிக்காய் மோர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. டெய்லியும் கூட நீங்கள் குடிக்கலாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்த ஓட்டத்தை உடம்புல அதிகப்படுத்தும். சில்லுன்னு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படியே குடிக்கலான்னா கூட குடிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம நெல்லிக்காய் மோர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்னு செம்ம டேஸ்ட்டாக நெல்லிக்காய் மோர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும், உடம்பையும் குளிர்ச்சியாக வச்சுக்கும். நிறைய உடம்புக்கு பலன் தரக்கூடிய நெல்லிக்காயை பயன்படுத்தி நம்ம மோர் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெடி பண்ணி குடிங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.